மனித குலத்தின் வரலாற்றில் இதுபோன்ற ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ்ந்திருக்குமா என தெரியவில்லை. அதாவது ஒரு நபரின் சொற்பொழிவின் துவக்க சொற்கள் உலகையே கவர்ந்தது என்றால் அது சிக்காகோ சர்வமத சபையில் 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு புரட்சிகரமான சொற்பொழிவின் துவக்க சொற்களே. Sisters and brothers of America, it fills my heart with joy unspeakable to rise in response to the warm and cordial welcome which you have given us. I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but we accept all religions as true. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and the refugees of all religions and all nations of the earth. Sisters and brothers of America, என துவங்கிய சொற்பொழிவால் சுவாமிஜி வேறு நாட்டு மதத்தை சார்ந்தவர் என்ற வேற்றுமை மட்டும் களையவில்லை, உண்மையில் உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமான ஒரு சகோதரத்துவத்தை உணர்த்தி வழிகாட்டக்கூடிய ஒரு சொற்பொழிவும் கூட என பார்வையாளர்கள் நம்பிக்கை கொண்டனர். 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 27 வரை சிக்காகோவில் சுவாமிஜி 6 சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். சுவாமிஜி கூறினார், உலகிற்கே சகிப்புத்தன்மை மற்றும் உலகையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதத்தை சார்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். நாங்கள் உலகளாவிய சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் மட்டும் நம்பிக்கை கொள்ளவில்லை, மேலும் எல்லா மதங்களும் சத்தியமானது என நம்புகிறோம். உலகில் விரட்டியடிக்கப்பட்ட அனைத்து மதத்தை சார்ந்த மற்றும் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் தஞ்சமளித்த நாட்டை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். உலகின் பல தலைவர்கள் பலமுறை சுவாமிஜியின் பேச்சுக்களில் உள்ள மதிப்பிற்குரிய தயை, சகோதரத்துவம், சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை ஆகியவற்றை தொடர்ந்து தங்கள் சொற்பொழிவுகளில் மேற்கோள் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். சுவாமிஜி தாய்நாட்டிற்கு திரும்பிய பொழுது தமிழகத்தின் ராமநாதபுர அரசர் மிகவும் உயரிய கௌரவத்துடன் வரவேற்பளித்தார். அவரே சுவாமிஜியின் சிக்காகோ பயணத்திற்கு உதவிகளும் செய்திருந்தார். விநாயக் நரஹரி வினோபா பாவே மகாராஷ்டிராவின் பேன் மாவட்டத்தில் 1895 செப்டம்பர் 11ஆம் தேதி இதே நாளில்தான் பிறந்தார். அவர் மகாத்மா காந்தியின் ஆன்மீக வாரிசாக கருதப்படுகிறார். 1940 வினோபா அவர்கள் காந்தியடிகளால் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வினோபா அவர்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்றார். சுதந்திரத்திற்கு பிறகு வினோபா பாவே அவர்கள் சர்வோதயா இயக்கத்தை துவக்கினார். அவரால் 1951 ஏப்ரல் 18 அன்று ஆந்திராவின் போச்சம்பள்ளியில் பூமிதான இயக்கம் துவக்கப்பட்டது. அவர் நாடு முழுவதும் பயணம் செய்து நிலம் உள்ளவர்களிடம் நிலமற்றவர்களுக்கு பூமிதானம் செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டார். அதை நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கினார். பசுவதையை எதிர்த்து பிரச்சார இயக்கம் நடத்தினார். வினோபா பாவே கல்வியாளர், சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர். அவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அவருக்கு மராத்தி, கன்னடம், குஜராத்தி, இந்தி, உருது, ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளில் சிறந்த மொழி ஆளுமைத்திறன் இருந்தது. பகவத்கீதையின் ஆழமான தாக்கம் அவருக்கு இருந்தது. இருந்தபோதிலும் குரான் மற்றும் பைபிள் போன்றவற்றிலிருந்தும் உந்துதலை பெற்றார். நவம்பர் 15, 1982 வினோபா பாவே காலமானார். இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளும் கூட. நவீன பாரதத்தின் மகாகவி பாரதியார் டிசம்பர் 11, 1882 இதே நாளில்தான் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் ஒரு ஆன்மீகவாதி மற்றும் தேசியவாதியும் கூட. நினைந்துவிட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. பக்தி பாடல்களில் இருந்து தேசபக்தி பாடல்கள், எழுத்துக்கள் வரை இறைவன் மற்றும் மனிதனுக்கு இடையேயான தொடர்பு மீது சிந்தனை தொடங்கி ரஷ்ய மற்றும் பிரெஞ்சு புரட்சி என பாரதி பல்வேறுபட்ட விஷயங்களில் படைப்புகளை படைத்துள்ளார். காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதோ திணையொத்த இதழ்களும் நில
திலகர் மற்றும் வாவு சிதம்பரம் பிள்ளை ஆகியோருடன் தொடர்பில் இருந்ததால் பாரதி கைதாகக்கூடிய ஒரு சூழல் நிலவியது. ஆனால் அவர் புதுச்சேரி சென்று விட்டார். அங்கு பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி நடைபெற்றதால் அங்கிருந்து சுதந்திர வேட்கையை தூண்டும் பாடல்களை தமிழில் ஏற்றிக்கொண்டிருந்தார். தலைசிறந்த தொலைநோக்கு திறன் கொண்ட பாரதி 1920 ஆண்டிலேயே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றே பாடினார். எவ்வாறு வால்டேர் மற்றும் ரூசோவால் பிரெஞ்சு புரட்சி வேட்கை தூண்டப்பட்டதோ அதே போன்று மகாகவி பாரதி தமிழகத்தில் சுதந்திர வேட்கையை தூண்டினார். கைது நடவடிக்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு தமிழகம் திரும்பிய பாரதி மகாத்மா காந்தியை சந்தித்தார். காந்தி பல்வேறு திறமைகள் கொண்ட மற்றும் அச்சமே அற்ற பாரதியின் ஆளுமையை கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் மக்களிடம் பாரதியின் நலனில் அக்கறை கொள்ளும்படி அறிவுறுத்தினார். பாரதியின் உடல்நிலை நலிவடைந்து கொண்டே போனது. செப்டம்பர் 11, 1921 இதே நாளில்தான் பாரதி காலமானார். குயில் தனியே மரத்தில் அமர்ந்து இனிமையான பாடலை பாடுகிறது. அது மறைந்தாலும் அதன் பாடலின் எதிரொலி எப்பொழுதும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இன்று பாரதத்தின் மற்றொரு தலைசிறந்த ஆளுமையான பரமசிவன் சுப்பராயன் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. அவர் தமிழகத்தில் சேலத்தில் 11 செப்டம்பர் 1889 பிறந்தார். அவர் சுதந்திர போராட்ட வீரர். சென்னை மாகாணத்தின் முதல்வராகவும் இருந்துள்ளார். இந்தோனேஷியாவிற்கான இந்தியாவின் தூதராகவும் மற்றும் ஜவஹர்லால் நேரு அரசில் மத்திய போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சராகவும் பணியாற்றியவர். அவர் இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதியாக பணி செய்த பி.பி. குமாரமங்கலம் மற்றும் அரசியல்வாதி மோகன் குமாரமங்கலத்தின் தந்தை. அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் பாட்டனார் ஆவார். பொதிகை செய்திகளுடன் இன்றைய பயணம் முடியவில்லை. மீண்டும் இந்த பயணம் நாளை தொடர்கிறது. பல புதிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம்.